பிரச்சனை இருக்குது சரிங்களா. இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை எதுக்கு வருதுங்க, இது நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. யாருமே வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எந்த பிரச்சனையுமே மாட்டக்கூடாது, அதனால் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. இதாவது டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனையில் இதில் எழுதலை, ஆனால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ராசி கட்டத்தில் சரிங்களா, ராசி கட்டத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே புதன் வக்ரமாக இருந்தால், எங்கே இருந்தாலும் சரி புதன் வக்ரமாக இருந்தால் அவங்க பேரில் சொத்து வாங்கினால் அது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும் சரிங்களா. எந்த அவங்க பேரில் என்ன இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஆதார் கார்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இதுக்காக போகிறாங்கன்னா ஒரு தடவையில் போனால் ஒருத்தங்களுக்கு உடனே ஆகிற மாதிரி இவங்க நாலு டைம் போனால் தான் ஆகும். உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் புதன் வக்ரமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். புதன் வக்ரமாக இருந்தால் அவங்களோட சகோதரி வாழ்க்கை பாதிக்கப்படும் ஓகேங்களா. இது எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் வேலை செய்யும் ஓகேங்களா. சகோதரி வாழ்க்கை பாதிக்கப்படும், மகள் வாழ்க்கை பாதிக்கப்படும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நரம்பு அவங்க குடும்பத்தில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துர்மரணங்கள் நடந்திருக்கும், பெண்கள் துர்மரணம் நடந்திருக்கும். பெண்களுக்கு சொத்து கொடுக்காமல் விட்ட குடும்பமாக இருக்கும் முன்னோர்களில் சரிங்களா. இதில் வந்து என்னென்னா இப்போ ஏன் டாக்குமெண்ட்னா, ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை கடன் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன் சரிங்களா. அப்போது இந்த வக்ரமாக இருக்குது அப்படின்னா எந்த இடத்துலந்தான் டாக்குமெண்ட் சம்மந்த பிரச்சனை நடக்கும். அப்போ இவங்க என்னங்க பண்ணலாம், அவங்க என்ன பண்ணலான்னா அவங்க குழந்தைங்க பெரிய குழந்தைகளாக இருக்குது, ஒரு 25 வயசு 26 வயசுனா உயில் எழுதி வச்சிடலாம். அவங்க பேரில் இருந்தால் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கடனுக்காக இல்லை ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு சூழ்நிலைக்காக அந்த சொத்து இவங்க கைவிட்டு போயிடும் சரிங்களா. சொத்து அவங்க கைவிட்டு போயிடும், இல்லை எனக்கு வந்து இப்போ ஏதோ பணம் கொடுத்துட்டேன் ஒன்றும் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகலை, ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. அப்போது இன்னொருத்தங்க பணம் கொடுத்துட்டு ஏமாத்துறாங்க, ரெஜிஸ்டர் பண்ண தர மாட்டேங்கிறாங்க, பண்ணி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ் இருந்ததுன்னா அங்கே போய் வச்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நீங்கிரும் ஓகேங்களா. அதே மாதிரி புதன் வக்ரமாக இருக்கிறவங்க அவங்க பேரில் வீடு இருக்கக்கூடாது, எந்த டாக்குமெண்ட்டும் அவங்க பேரில் இருக்கக்கூடாது, இருந்தால் அந்த சொத்து அவங்கள விட்டு போயிடும். ஏற்கனவே எதாவது டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை தீரும் சரிங்களா. ஓகேவா, இது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா புதன் பக்ரமா இருக்கிறது எந்த இடத்துல இருந்தாலுமே இந்த பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது